Hi friends, welcome to Village Food Area. இன்னைக்கு நம்ம சேனல்ல நொங்க வச்சு எப்படி பாயசம் பண்றதும் பார்க்க போறோம். இது ஒரு அருமையான ரெசிபி. இது சம்மர் டைம்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் தான் இது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிச்ச ரெசிபி தான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி பண்றதுக்கு நமக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் நம்ம முதல்ல பார்த்தறலாம் வாங்க. நொங்கு, அப்புறம் 1/2 லிட்டர் பால், நெய், பாதாம், முந்திரி, திராட்சை, அப்புறம் சர்க்கரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்கிட்ட இருக்கிற நொங்கு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம். பாயசம் பண்ணும்போது நமக்கு அதில் இருக்கிற டேஸ்ட்டு தெரியாது. அதுக்காக கையிலேயே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மள்கிட்ட இருக்கிறவங்க இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாயசத்துக்கு நமக்கு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்தெடுக்கணும். அதுக்காக முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம் இதை போட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு சட்டியில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நமக்கு பாயசத்துக்கு தேவையான அளவு கெட்டியாக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வர டைமில் ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 4-5 டீஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பத்தலைனாலும் நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நொங்கு ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மெதுவாக கலக்கி விட்டுக்கலாம். இந்த கண்டிஷனில் நம்ம ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருப்போம். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷன் தான், இது உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பாயசம்னா எல்லோவிஷாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷன் தான். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம்
நம்ம ஒரு சின்ன பிளேட்டை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பாதாம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை தூக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நொங்கு பாயசம் இப்போ ரெடி. இந்த பாயசம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இந்த பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.